வணக்கம் நேயர்களே, வெல்கம் டு அனுஸ் கிச்சன். இப்போ நம்ம இன்னைக்கு வந்து காலிஃப்ளவர் மஞ்சூரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதாவது பூக்கோசு பேர் தமிழில். இதுக்கு தேவையான பொருள்கள் காலிஃப்ளவர் ஒன்று. இது வந்து க்ளீன் பண்ணி, அதாவது சுடுதண்ணியில் போட்டு உப்பு மஞ்சள் தூள் போட்டு க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி அலசி எடுத்து வச்சுருக்கிறது. அப்புறமா வெங்காயம் ரெண்டு நீளமாக கட் பண்ணது, கேப்சிகம் ரெண்டு மீடியம் சைஸ், கொத்தமல்லி பூண்டு வந்து சின்ன சின்ன ஸ்லைஸாக கட் பண்ணது, ஒரு பாதி எலுமிச்சப்பழம், அப்புறம் கொஞ்சம் பச்சை மிளகா. நெக்ஸ்ட்டு இங்கே வந்து இதெல்லாம் மிக்ஸிங்க்கு மைதா ஒரு கொஞ்சம், கார்ன்ஃப்ளவர், அரிசி மாவு ஒரு ரெண்டு ஸ்பூன் இருந்தால் போதும், ஏன்னா அந்த கிறிஸ்பினஸ் வர்றதுக்கு. இது வந்து அஜினமோட்டோ டொமேட்டோ பியூரி சாஸ் இது. அப்புறம் உப்பு ஒரு ஸ்பூன், மிளகாத்தூள், இது வந்து கலர் கொஞ்சம் அந்த கலர் வர்றதுக்காக ஆட் பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ஃபஸ்ட்டு காலிஃப்ளவர் எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம இந்த மைதா போடலாம். நெக்ஸ்ட்டு கார்ன்ஃப்ளவர், இதில் ஒரு ஸ்பூன் அளவு நிறுத்திக்கோங்க, லாஸ்ட்டில் தேவைப்படும். அப்புறமா உப்பு பாதி இதில் போடுங்க, பாதி வேற போடலாம். மிளகாத்தூள், கொஞ்சம் அஜினமோட்டோ, ஒரு ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு கிறிஸ்பி வர்றதுக்கு. அப்புறம் இந்த ஃபுட் கலர் சொன்னேன் இல்லையா, அது கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோ. தண்ணி ஊற்றி நல்லா கட்டியாக மிக்ஸ் பண்ணலாம். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, கோட்டிங் வரணும். இப்படி கட்டியாக ரசிச்சிக்கணும், ஏன்னா உங்களுக்கு காலிஃப்ளவர்லேயே தண்ணி விடும், அதனால் கொஞ்சம் கட்டியாக இருந்தாலே பரவாயில்ல. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை போட்டு நல்லா கோட்டிங் கொடுத்துட்டு ஹாஃப் அன் ஹவர் ஊற வைக்கலாம். ஃபஸ்ட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இது ஹாஃப் அன் ஹவருக்கு நல்லா ஊற வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ணி எடுத்துடணும். இது இப்போ நல்லா ஊறட்டும், ஊறுந்துக்கப்புறமா பார்க்கலாம். இப்போ நம்ம எண்ணெய் சூடாயிடுச்சு, சூடானதும் இதை வந்து மொத்தமாக போடாதீங்க, ஒன்று ஒன்றா தனித்தனியாக போட்டு நல்லா கிறிஸ்பி ஆகிற மட்டும் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இப்போ நம்ம இதெல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு, எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துனாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம அதை எப்படி மஞ்சூரி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம அதே வானொலியில் கொஞ்சம் எண்ணெய் கம்மி பண்ணிவிட்டு, எண்ணெய் சூடாக இருக்குது, முதல்ல நம்ம பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் ஃப்ரை ஆனதும் பச்சை மிளகா, நல்லா பச்சை மிளகா
தவிர்த்தோம். சேர்ந்ததுக்கு அப்புறமா நம்ம வெங்காயம் ஆட் பண்ணலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும், பாதி வதங்கட்டும், நம்ம கேப்சிகம் போடலாம். வெங்காயம் பாதி வதங்கிடுச்சு, நம்ம கேப்சிகம் ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணி இதையும் நல்லா வதக்கலாம். இது கூடவே நம்மளுக்கு கொஞ்சம் அஜினமோட்டோ, உப்பு சேர்த்துக்கலாம். கேப்சிகம் ரொம்ப இதாக வேண்டாம். இதில் அது கொஞ்சம் பாதி வதங்கணும், டொமேட்டோ பியூரி நம்ம வச்சிருக்கோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் சோயா சாஸ், ஒரு 1 ஸ்பூன் அளவு சோயா சாஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா இந்த வாசனை கொஞ்சம் கூற மட்டும் ஃப்ரை ஆகட்டும். அது ஃப்ரை ஆகிறதுலே இந்த கார்ன்ஃப்ளவர் வச்சுருக்கோம் இல்லையா, மிச்சான கார்ன்ஃப்ளவர் நான் அப்போவே நிறுத்திக்கோன்னு சொன்னதுங்களா, ஒரு 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் அதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி, அதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி தண்ணியாக கரைச்சி வச்சுக்கோ. இது கொஞ்சம் வதங்குந்தோ நம்ம அந்த கார்ன்ஃப்ளவர் தண்ணியில் கரைச்சி வச்சுக்கிறது ஆட் பண்ணலாம். இது கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு, அது கொஞ்சம் கட்டியாகி வரும். நல்லா மிக்ஸ் ஆகட்டும், ஒரு 2-3 மினிட்ஸ் எடுக்கும். பாருங்கள் கட்டியாயினே வருது, நல்லா கட்டியாகட்டும். இப்படி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நல்லா இந்த மாதிரி ஒரு திக் கோட்டிங் வர மாதிரி மிக்ஸ் ஆனதும் நம்ம இந்த வறுத்து வச்சிருக்கிற காலிஃப்ளவர் போட்டுட்டு கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு இந்த அரை எலுமிச்சை பழத்தை நம்ம ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு சுவையான டேஸ்டியான காலிஃப்ளவர் மஞ்சூரி, சாப்பிட்டு பாருங்க ரொம்பவே நல்லா இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. கடைசியாக ஃபைனலாக கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.